சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை பணியாரம். வெள்ளை பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி, உளுந்து, உப்பு தேவைக்கு, ஆயில் பொரிக்க தேவையான அளவு. இப்போ நான் இந்த பச்சரிசி வந்து இந்த டம்ளரில் ஒரு அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஒரு அளவு எடுத்தாலும் இந்த பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு இந்த உளுந்து வந்து ஒரு கைப்பிடி, இப்போ இதுக்கு வந்து இது ஒரு கைப்பிடி வச்சா போதுமானது. இப்படி கோபுரம் மாதிரி மேலே நிற்கணும், இன்னும் கொஞ்சம் வைக்கணும். இதுதான் வந்து இதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு. இப்படி தான் வைப்பாங்க. இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல். செட்டியார் வீட்டில் இது என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த வெள்ளை பணியாரமோ இனிப்பு பணியாரமோ இருக்கும். இந்த மாதிரி கோபுரமாக வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு 1 hour ஊற வச்சுக்கணும். 1 hour ஊற வச்சுட்டு லேசாக உப்பு, உப்பு வந்து நம்ம சாதாரணமாக நார்மலாக போடுற மாதிரி பணியாரத்துக்கெலாம் நம்ம இதுக்கு போடக்கூடாது. உப்பு வந்து 1/4 உப்பு போட்டால் போதுமானது. ஏன்னா இதுக்கு கார சட்னி, மல்லி சட்னி இந்த மாதிரி ஏதாவது சட்னி நம்ம தொட்டு தான் சாப்பிட போகிறோம். அதனால் இதுக்கு வந்து உப்பு வந்து ரொம்ப கம்மியான அளவு போட்டு நம்ம இதை நல்லா நைஸாக 1 hour ஊற வச்சுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புளிக்க வேண்டாம், அரைச்ச உடனே நம்ம வந்து ஊற்றலாம். அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் இது வந்து ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, இதை நான் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி கரண்டியும் கரெக்டான கரண்டியாக வச்சுக்கணும். நீங்கள் எண்ணெயில் ஊற்றிட்டு ரொம்ப விட்டுறக்கூடாது, செவந்துடும். அதனால் இது பேரே வெள்ளை பணியாரம். அதனால் நம்ம வந்து இதை நல்லா இந்த மாதிரி எண்ணெய் இது மேலே மேலே ஊற்றி விட்டுட்டு அப்படியே டக்குன்னு பிரட்டி விட்டுறணும். பிரட்டி விட்டால் நல்லா புஸ்ஸுன்னு வந்துடும். ஒரே 1 நிமிஷம் இதை வந்து சிம்மில் வச்சே தான் எடுக்கணும். ஊற்றும்போது அடுப்பை தூண்டி விட்டுக்கணும், எண்ணெய் காய்ச்சல் கம்மியாக இருந்தால். அப்புறமா அடுப்பை குறைச்சிட்டே தான் எடுக்கணும். இவ்வளோதான். இந்த இதையும் வந்து ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கணுங்கிறது இல்லை. இது ஊற்றும்போது ரொம்ப நிதானமாக ஊற்றணும், அப்படி டபக்குன்னு ஊற்றி விட்டக்கூடாது. கரெக்டாக ஊற்றினா தான் இந்த மாதிரி எலும்பி நல்லா வரும். எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வந்து எடுத்துட்டு இப்படி எடுத்துருங்க. அப்போல்லாம் தப்பு இல்லை. பெரட்டி விட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட ஆக வேணாம், அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துடணும். வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை பணியாரத்துக்கு தக்காளி சட்னி ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். தக்காளி, பூண்டு, மிளகா உங்களுக்கு மிக்சியில் அரைபடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா அரைபட்டும், இல்லைனா மிளகா தூள் போட்டுக்கலாம் நீங்கள். இது மூணையும் பச்சையாக அரைச்சிட்டு 4 தக்காளிக்கு 1/10 பல் பூண்டு, உப்பு தேவையான அளவு வச்சுங்க, காரம் தேவையான அளவு வச்சுங்க. மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சு கொட்டி இதை போட்டு வதக்கி வச்சிட்டிங்கன்னா தக்காளி சட்னி ரெடி. இதுக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன், இதுதான் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை பணியாரம் ரெடி.